ஹலோ விவாஸ், கோவையை தட்டி தூக்கிய எஸ்பி வேலுமணி. கோவை மேயர் வேட்பாளராக எஸ்பி வேலுமணியின் மனைவி. வாங்க, அது என்ன தாவல்னு விரிவா வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நடக்கவிருக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவையை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும். இப்படியே விற்றால் கோவையை கைப்பற்ற முடியாது என்று எண்ணிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடி அரசியல்வாதி என அறியப்படும் செந்தில் பாலாஜியை இறக்கினார். அவரும் அவர் சொந்த ஊரான கரூருக்கு கூட போகாமல் கோவையிலேயே தங்கி கோவை முழுவதும் சுற்றி சுற்றி தேர்தல் வேலைகளை பார்த்து வருகிறார். அதிகாரம் மற்றும் பணத்தை இறைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களும் அதே அளவுக்கு பணத்தை இறைத்து வேலை செய்து வருகிறார். கோவை மாவட்டத்தில் திமுகவை வளர்த்த பல மூத்த அமைச்சர்கள் பலர் அமைதியாகிவிட்ட நிலையில் திமுகவில் கோவையில் இருக்கும் மிக முக்கிய நபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் குறைந்த அளவே இருக்கின்றனர். இதனால் கோவை மேயர் வேட்பாளர் பதவிக்கு திமுக அதிமுக சார்பில் யார் போட்டியிடுவார்கள் என்ற பெரிய எதிர்பார்ப்பிற்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுசாமி பெயர் அடிபடுகிறது. பெண் வேட்பாளர் என்றால் எஸ்பி வேலுமணியின் நெருங்கிய நண்பரான வடவள்ளி சந்திரசேகரன் மனைவி சர்மிளா, இவர் டாக்டர் என்பதால் கணவன் மனைவி இருவரில் ஒருவர் வேட்பாளராக இறக்கப்படலாம் என அதிமுக வட்டாரங்களில் சொல்லப்படுது. அதிமுகவின் கூட்டணி கட்சியான பாஜகவிலும் மேயர் போட்டிக்கு மாநில இளைஞரணி செயலாளர் பிரீத்தி லட்சுமியும் மாநில செயற்குழு உறுப்பினர் மைதிலியும் கோவை மாவட்ட பாஜக தலைவர் நந்தகுமாரும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு பிறகு எஸ்பி வேலுமணி அவர்கள் மிகவும் அமைதியாகிவிட்டதாகவும் ஆனால் கோவையை அதிமுக கைப்பற்ற வேண்டும் என்று செந்தில் பாலாஜிக்கு இணையாக களத்தில் இறங்கி வேலை பார்த்தாலும் கொஞ்சம் அதிருப்தியில் இருப்பதாகவும் இதற்காக அதிமுக சார்பில் தனது மனைவியை கோவை வேட்பாளராக நிறுத்த முடிவு செய்திருப்பதாகவும் இது பற்றி கட்சி தலைமையிடம் ஆலோசனையில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல் வெளியானது. அதே நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களின் மகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருப்பதும் அந்த பிரச்சாரத்தில் அவர் பேச்சு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இருப்பதால் அவர்தான் அதிமுக சார்பில் கோவை மேயர் வேட்பாளராக நிறுத்த போறீங்களா என்று கேட்டதற்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் அவர் மனைவியைத்தான் கோவை வேட்பாளராக அறிவிக்கப் போறதாகவும் அதனால் பிரச்சாரத்தில் தனது மகள் ஈடுபட்டு இருப்பதாகவும் சொல்லியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓகே வீவர்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.